ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஆர்த்தி அண்ட் ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஜெர்சியில் குருவாயூரப்பன் கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். அதாச்சும் இங்கே குருவாயூரப்பன் டெம்பிள்னு சொன்னாலும் கூட இங்கே எல்லா சாமிங்களும் இருக்கு. யுஎஸ்ஆ இருந்தாலும் அதாச்சும் நம்ம ஊர் இல்லைனாட்டியோ நம்ம ஊர் சாமிங்களெல்லாம் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர் கோயிலுங்களுக்கெல்லாம் போனோன்னா ஒரு திருப்தி ஒன்று வரும்ல, கண்ணுக்கும் சரி மனசுக்கும் சரி நம்மளுக்கு அவ்வளோ திருப்தி இருக்கும்ல, அந்த திருப்தி கண்டிப்பாக இங்கே இருக்க கோயிலையும் இருக்குது. ஏன்னா அவங்க தரிசிக்கிற விதம் எல்லாமே ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் நான் இங்கே வந்தபோது பிரசாதம்லாம் தந்தாங்க, பட் பேண்டமிக்ன்றதுனால விளக்கு மட்டும் ஏற்றி முன்னாடி வச்சுருப்பாங்க. அண்ட் அங்கங்கே ரோப்லாம் போட்டிருக்காங்க, ஏன்னா அதை தாண்டி நம்ம போவேணா அப்படின்றது கிட்டக்க போய் பார்க்குற மாதிரி இல்லை, பட் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி இருக்குது, பட் ஸ்டில் ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும் இங்கே வந்துட்டு போனால். அதாச்சும் நம்ம ஊர் கோயிலில் போனால் எந்த அளவுக்கு நிம்மதி கிடைக்குமோ அந்த அளவுக்கு இங்கேயும் நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த கொடிமரம்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. உள்ளே வந்து கேமரா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து கீழே போயிட்டு என்ன மாதிரிலாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அது மட்டும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுற்றீரை கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. இந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கோசாலை இருக்குது, அதாச்சும் பசுக்கள்லாம் கூட வச்சுருக்காங்க. நம்ம அதையும் பார்க்கலாம், வாங்க போகலாம். அதே மாதிரி நம்ம ஊர் கோயிலுங்களுக்கெல்லாம் போனோன்னா பிரசாதம் நம்மளே காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இங்கேயுமே போஜனம் வச்சுருக்காங்க. ஸோ அது நம்ம தனியாக போய் வாங்கி சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம், அது சைடில் இருக்குது, நம்ம அதுக்கப்புறம் அதையும் பார்க்கலாம். அண்டு உள்ளே வந்துட்டு ஆடிட்டோரியம் மாதிரி கூட இருக்குது. இங்கே வந்துட்டு வருஷம் நம்மளோட இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குல்ல, தீபாவளி இருக்கட்டும் இல்லை நம்மளுக்கு இருக்க பொங்கல் அந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கெலாம் இங்கே ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக கூட்டி கொண்டாடுற ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இங்கே அதுவும் கொண்டாடுறாங்க. ப்ளஸ் இங்கே கிளாஸஸும் இருக்குது, இப்போ ஆன்லைன் மாதிரி அந்த கிளாஸஸையும் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹோமம் பண்ணுறது, அர்ச்சனை இதெல்லாமே தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அர்ச்சனைக்கு $11, அப்புறம் மற்ற எல்லா கார் வாங்கினீங்கன்னா அதுக்கு பூஜை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹோமம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே $32 சார்ஜ் பண்ணுறாங்க. என்னதான் இங்கே இப்படி ஒரு வழி கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு இருந்தால் கூட நம்ம ஸ்லிப்பர்ஸ் ஆர் ஷூஸ் அண்ட் ஜாக்கெட்ஸ் எல்லாம் போடுறதுக்காகவே இங்கே ஒரு வழி இருக்குது. ஸோ நம்ம இந்த வழியாக தான் போகணும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கோயிலில் எப்படி இருக்கும், நம்மளுக்கு செப்பல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த மாதிரி இங்கே தான் ஜாக்கெட்ஸ்லாம் ஹேங் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் ஷூஸ் எல்லாம் இங்கே ரிமூவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கை கால்லாம் கழுவிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் இயர் நான் போகும்போது அதுக்கான ப்ரொவிஷன் இருந்துச்சு, பட் இப்போ பேண்டமிக்கால் அதை எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு உள்ளற என்ட்ரு ஆனோடனே உங்களுக்கு சானிடைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெம்பரேச்சர் செக்கும் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும். மேபி யாரும் நின்று செக்லாம் பண்ணல, பட் இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டூ ஆல் த பேசிக். ஸோ இங்கே ஹேண்ட் சானிடைஸ் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போயிட்டு டெம்பரேச்சர் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு, இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இதுக்கப்புறம் கேமரா அலௌடு இல்லைன்னு சொன்னாங்க, பட் நீங்கள் சைட்லேயே போய் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. பட் நேரில் பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே போனீங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது இது எல்லாமே அங்கே ஆப்ஷன்ஸ் உண்டு. அண்டு இப்போ பேண்டமிக் இருக்கிறதுனால என்ட்ரி ஒரு இடத்துலையும் எக்ஸிட் ஒரு இடத்துலையும் விட்டுருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னல ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும்ன்றது, அது இந்த ஆடிட்டோரியம் தான். அப்புறம் இங்கே யாரெல்லாம் காசு கொடுத்துருக்காங்க, நம்ம ஊர் கோயில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இங்கேயும் அந்த பேர்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது அந்த கோயில் இப்படி தான் இருக்குது. இந்த கோயில் முக்கியமாக ராத்திரி பார்க்கும்போது அந்த லைட்ஸ் எல்லாம் அவங்க போட்டிருக்க விதம்லாம் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இது ஸ்ப்ரிங் சீசன்ன்றதுனால அந்த பூக்கள்லாம் இப்போ தான் ப்ளூம் ஆக ஆரம்பிச்சிருக்கு வின்டர் முடிச்சதுக்கப்புறம். இது
இதுதான் ஆக்சுவல் என்ட்ரன்ஸ். அந்த படி முன்னாடிலாம் இந்த இது வழியாகவும் வெளியே வர முடியும். ஒரு நல்ல விஷயத்துக்காக நாங்கள் கோயிலுக்கு வந்தோம். லைக் ரொம்ப நாளும் ஆச்சு. இந்த லாக்டவுனால் நாங்கள் நிறைய கோயிலுக்கெலாம் போக முடியல. அண்ட் ஆஃப்டர் அ இயர் நினைக்கிறேன், 1 இயர் ஆச்சு நாங்கள் இங்கே வந்து. நான் இங்கே யூஎஸ்க்கு வந்தபோது வந்த ஃபஸ்ட்டு கோயிலும் இது தான், இது வரைக்குமே ஒரே கோயிலும் இது தான். அண்ட் இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலும் கூட. மனசாரையும் லைக் கண்ணுக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக, மனசுக்கும் ரொம்ப ஹாப்பியாக ஒரு திருப்தி இருக்கும்ல, அந்த திருப்தி வந்து இந்த கோயிலில் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோயில் வந்துட்டு லாஸ்ட் இயர் பேண்டமிக்கில் இருந்தபோது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த விஷயம்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு கால் பண்ணி ஓப்பனாக இருக்கான்னு மட்டும் கேட்டிங்கன்னா வரலாம். அண்ட் இப்போதைக்கு வந்து சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் மட்டும்தான் வந்து ஓப்பனாக இருக்குது. அப்பாயின்மெண்ட்லாம் எதுவும் வாங்க தேவையில்லை. கேமரா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, பட் ஸ்டில் நீங்கள் ஃபோட்டோஸ் வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்டு அவ்வளோ அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உள்ளேயே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஷாப்பும் இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அதாச்சும் நம்ம ஊரில் கோயில் இருக்கிறது அவ்வளோ அழகாக சிற்பங்கள் பண்ணுறதுலாம் நம்மளுக்கு ஆதி காலத்துலேருந்தே ரொம்ப, ஐ மீன் நம்ம தமிழர்களுக்கு உள்ள ஒரு. அம்மா சொல்லவே மாட்டியா? சொல்ல மாட்டியா? நீ இப்ப தமிழ்ல சொல்ல மாட்டியா? சரி மம்மி சொல்லு. ஹாய் மம்மி சொல்லியா? மா சொல்றியா? பை பை. ஓகே நெக்ஸ்ட் டைம் வரேன். டாடா டாடா. போடக்கூடாது. பட் ஒரே ஒரு இடத்துல மட்டும் சிம்னி வச்சு அங்கே யாகம் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. இங்கே வந்து பெரிய ஹோமம் பண்ணும்போது இங்கே தான் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து 2012 வந்து இந்த கோயிலுக்கான கும்பாபிஷேகம் நடத்திருக்காங்க.